அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டுடைய 2022-23 ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கிறீங்க. அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னா இன் பர்சன் மோடுன்னு சொல்கிறது. இன் பர்சன்னா நீங்கள் உங்களுடைய மற்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த எங்கே அட்ரஸை சொல்லியிருக்காங்களோ அங்கே அவசியம் போகணும், பர்சனலாக அட்டன் பண்ணணும். இது மொபைல்லையோ இல்லை இன்டர்நெட் சென்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்லையோ எங்கேயும் அட்டன் பண்ணக்கூடாது. பர்சனலாக இப்போ TNAU இந்த ஆஃப்லைன் பொறுத்தவரை TNAU பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் நடக்குது. ஓகேங்களா, இப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் லேபிள்டு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்டு எக்ஸர்வீஸ்மேனுக்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 10ஆம் தேதி நவம்பர் 10 அவங்கள எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துட்ருக்குறோம். நான் ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணுறேன். ஐ மீன் PDF ஃபைலில் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லெங்க்தி செஷனு, ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், பர்டிகுலராக சொல்கிற விஷயத்தை கேளுங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் பை ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும்தாங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் லேபிள்டு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனு, எக்ஸர்வீஸ்மேனு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அப்புறம் NRI, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பு, வொக்கேஷனல் ஸ்ட்ரீம், இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸு. ஓகேங்களா, அடுத்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் வேறு யாரெல்லாம் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், எப்போ நடக்கும் அப்படின்னா ஜெனரல் கவுன்சிலிங்கு முன்னாடியே நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி முடித்ததுக்கப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங், இப்போ அதுதான் நாளைக்கு நடக்குது இருக்குது. அப்புறம் கவுன்சிலிங் ஃபார் NRI அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 or 2 பேசஸ் ஆஃப் ஜெனரல் கவுன்சிலிங். நம்ம அதை பற்றி பேசணும், இதுவும் அவங்களுக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். அடுத்து கேண்டிடேட்ஸ் அட்டெண்டிங் எனி ஆஃப் தி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கம்பல்சரி, இந்த உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு இல்லையா, ஐ மீன் சாரி இன்விடேஷன் லெட்டர் வந்திருக்கும், கால் லெட்டர், அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவையானது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ப்ராஸ்பெக்டஸையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு பர்சனலாக அங்கே போகணும், அதுதான் முக்கியமானது இருக்குது. சப்போஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் சீட்டு வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து ப்ராசஸ் இங்கே வேறு என்ன நடக்குது, எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் என்ட்ரி ஆகிறப்பயே ஆஃப்லைன் ஹாலுக்கு போய் என்ட்ரி ஆகிறீங்க, ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமில் அட்டண்டன்ஸ் மாதிரி எடுப்பாங்களாம். ஓகேங்களா, அட்டண்டன்ஸ் மார்க் போட சொல்லி ரிப்போர்ட் இருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் அந்த கவுன்சிலிங் பொழுது ப்ராசஸ் என்ன காலேஜில் என்ன டிகிரி ஓப்பனில் இருக்குது அதுன்றது ஹைலைட் ஆகும். நீங்கள் அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும், உங்கள் கோர்ஸை காலேஜை செலக்ட் பண்ணிக்கணும், அதுதான் ஃபைனல் செலெக்ஷன், அப்புறம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்லைடு அப்படி இருந்தாலும் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி நடக்கும்னா, பேப்பர் மாடலில் பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணுமா, பேப்பர் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க, எழுதி கொடுக்கணும். சரி, எனக்கு இந்த கோர்ஸ் இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இது இல்லை அடுத்த காலேஜ், அதாவது இதுக்கு மேலே உள்ள காலேஜ், நீங்கள் ஒரு 10 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறீங்க, 9வது கிடச்சிருக்குன்னா அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுப்பாங்க, அதுதான். அடுத்ததாக என்ன ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணலை இந்த கவுன்சிலிங் மூலம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ரவுண்டுக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க, அது முக்கியம், அது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. அடுத்ததான் இங்கே கவுன்சிலிங் கூப்பிட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக சீட்டு கேரண்டினா அதுவும் கிடையாது. இது வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் தான், அதையும் ஞாபகம் வச்சு பண்ணுங்க. இருக்குது இதுக்கு ஏதாவது TA, DA கொடுப்பாங்களான்னா அதுவும் கிடையாது இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் கீழே ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, இதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். அதில் சந்தேகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, பாருங்கள். முக்கியமானது ஏன் செலக்ட் பண்ணுறோம், நாட் ஆப்டர்னா என்ன, நாட் கெட் சான்ஸ் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.